ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி நேச்சர் கிச்சன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு எப்போ பாரு சோறு சாம்பார் புளிக்குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிக்கா, என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவுக்கு பொரிகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய், நாலு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா நாலு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை வதக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் நல்லா வதங்கி அப்படி மோரை நல்லா அக்செப்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்க நூல் நூல் தந்து இதெல்லாம் பிசு பிசுப்புலாம் போனதுக்கப்புறமா இப்படி சுருண்டு வந்ததுக்கப்புறம் அமர்த்திடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஜாரை நல்லா அலசி கொஞ்சமாக தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நுரப்புங்க பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தயிரை எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தயிரும் அந்த மசாலாவும் நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சலசலப்பாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மோர், இந்த மசாலா, அப்புறம் வெண்டைக்காய் மூணும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூணு நல்லா ஒன்று போல் ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் லைட்டாக நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா கொதிச்சு கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான் சூடான சுவையான மோர் குழம்பு. என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதோட சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மோர் குழம்பு வந்து தாராளமாக கொடுக்கலாம். 8 மந்த்ஸ் ப்ளஸில் இருக்க பேபிஸ்க்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.